ஓகே என்பா, இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு பண்டில் வந்துருக்கு, ரேம்பேஜ் பண்டில் வந்திருக்கு. அந்த ரேம்பேஜ் பண்டில் நான் வந்து நம்மளோட வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஒரு டாப் அப் ஈவெண்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்க போகிறோம். ஃபேடர் வில் தான் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மணிக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற டைமண்டுக்கு ஒருத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 760 டைமண்ட் வச்சிருக்கேன். இப்போ ஒரு வீக்லி வேறு க்ளைம் பண்ணோம் அப்படின்னா 820 டைமண்ட் ஆகும். அந்த 820 டைமண்டில் விழுகுதா அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைமண்ட் ஆகுதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டில் நான் வந்து எக்யூப் பண்ணி காமிக்கிறேன். சும்மா பாதி டைமண்டோட ஸ்பின் பண்ணாமல் எல்லா டைமண்டும் வந்து காலியாக்கிட்டு இன்னும் வந்து டைமண்ட் தேவைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டாப்அப் பண்ணி எடுத்தே காமிச்சிட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். நீங்கள் இந்த பண்டில் எடுக்க நினச்சிங்கன்னா எவ்வளோ டைமண்ட் ஆக போது எப்படி இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் ட்ரிக் என்ன ட்ரை பண்ணி பார்ப்பேன். விழுது அப்படிங்கிறத வீக்லேருந்து க்ளைம் பண்ணியாச்சு. இப்போ 820 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. எவ்வளோ டைமண்ட் ஆக போது அப்படிங்கிறத வீடியோ எண்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ட்ரிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ட்ரிக் எதுவும் தெரில. ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்துட்டேன். ஒரே ஒரு கிரேட் பாக்ஸ் மட்டும் கிடச்சிச்சு. இப்போ 9 ஸ்பின் வந்து ஒரு கிளிக் போட்டுட்டு ட்ரெஸ்ஸு கிடைக்குது அப்படின்னு எல்லாத்தையும் தட்டி தட்டி பார்த்தேன். பார்ப்போம் வந்து விழுகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். 9 ஸ்பின் பண்ண காமிக்கிறேன். உண்மையில் ட்ரெஸ் வந்து கொடுக்குற காசுக்கு ஒருத்தான் கேட்டிங்கன்னா, கொடுக்குற டைமண்டுக்கு ஒருத்தன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்தவரை ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பராக ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. எஃபெக்ட் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் கேட்குறேன். நல்லா வந்து டைமண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுவாங்க. கடைசி வந்து எவ்வளோ டைமண்ட் ஆகுது நாங்கள் வந்து காமிக்கிறேன். 9 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன். 9 டைமில் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு விழுகாது. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா கிரேட் பாக்ஸ் மட்டும் விழுந்திருக்கு. அது ஃபேமஸ் இது விழுந்திருக்கு. அதுக்கடுத்து 19 டைமண்ட் இருக்குது. 19 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். லிமிட்டட் ஆஃபர் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த 2 தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லிமிட்டட் ஆஃபர்னா கம்மியான டைமண்ட் இருக்கும் கொஞ்சம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது விழுந்திருக்கு. அது என்னது ஃப்ராக்மெண்ட் வந்து விழுந்திருக்கு. 39 டைமண்டுக்கு என்ன விழுது அப்படிங்கிற பார்ப்போம். அப்படியே அழுத்தி அழுத்தி பார்த்தேன். நறுக்கு நறுக்கு மட்டும் அழுத்திக்கிட்டே இருந்தேன். எதாவது விழுது அப்படிங்கிறதே பார்ப்போம். 39 டைமண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து 9, அப்புறம் 19, இப்போ 39. மேலே வந்து என்கிட்ட 820 டைமண்ட் இருந்துச்சு ஸ்டார்டிங். நான் உங்களுக்கு காமிக்கும்போது ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயில் வச்சு தந்துருக்கானுங்க. அடுத்து 69 டைமண்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 39 அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து 99 போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து அவ்வளோ டாப்லாம் பண்ணி பார்த்தது கிடையாது. 69 டைமண்ட் எது விழுகுது? ஒரே அந்த சர்ஃப் போர்ட் மட்டும் விழுந்துருக்கு. 99 டைமண்டுக்கு அந்த லூட் பாக்ஸ் ரெண்டுமே அண்ட் இருந்துச்சு. சர்ஃப் போர்டு இருந்துச்சு, அதுவும் இருந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் வந்து இது ஃப்ராக், அது என்னமோ அது கொடுப்பாங்களே, எஃப்எஃப் டோக்கன் கொடுத்துருக்காங்க. 99 டைமண்டுக்கு என்ன விழுது அப்படிங்கிறத பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்ப்போம். 99 டைமண்ட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து 9, 19, 39, இப்போ 69, இப்போ 99 ஃபைனலாக மொத்தம் 3 தான் இன்னும் இருக்குது. 3 இது கிடைக்குதா அப்படிங்கிறத இப்போ வெயிட் பண்ணி பார்க்க. கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்க. நான் அடுத்து சொல்கிறேன், கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்க. இந்த இது சர்ஃப் போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட, இது ஆல்ரெடி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எஃப்எஃப் டோக்கன் கிடச்சிருக்கு. இன்னும் 99 டைமண்ட் இருக்குது என்கிட்ட. பார்த்தீங்கன்னா மேலே வந்து 585 டைமண்ட் இருக்குது. ரெண்டுலேருந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பேராஷூட் தான் விழுகும். பேராஷூட் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் விழுந்திருக்கு. இன்னும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 499 டைமண்ட் கேட்குறாங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா 386 டைமண்ட் தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 100 டைமண்டும் இன்னும் வந்து ஒரு 40 டைமண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபாய்க்கு வந்து போய் நான் வந்து டாப்அப் பண்ணிட்டு வந்தேன். திருப்பி போய் டாப்அப் பண்ணுற மணிக்கு தான் இருந்துச்சு. நான் வந்து அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணி வந்துட்டேன். டைமண்டு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வந்து டாப்அப் பண்ணியிருக்கேன். அதை வந்து அடுத்து ஒரு கிளிப்பில் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ இந்த கிளிப் முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா 551 டைமண்ட் ஆயிரும். இப்போ வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக விழுக்கும். 499 டைமண்ட் விழுகாமல் இருக்கும். ஒரே ஒரு கிளிக் தான். 800 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விழுந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன் அடிச்சிருச்சு. தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு 9 டைமண்டு, அப்புறம் 99, 19, 39, 69, 99, அதுக்கடுத்து 199, 499. மொத்தமாக வந்து 933 டைமண்ட். கிட்டத்தட்ட 1000 டைமண்டுக்கு ஒரு 70 சம்திங் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் 1000 டைமண்ட், 900 டைமண்ட் கொடுத்து எடுக்கிறது இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ட்ரெஸ் தான். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேஸ் வேறு தரானுங்க. சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு, மிஸ் பண்ணிக்காதீங்க. மேபி நீங்கள் எடுக்க விருப்பப்படுங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ட்ரெஸ், என்னோட ஒப்பீனியை பொறுத்தளவு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு. முடிஞ்சால் வந்து உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணும்னா கேட்டேன் கூட ஒரு ட்ரிக் போட்டலாம். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ட்ரிக்கை நம்மளோட சேனல்லே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த ஒரு இது ட்ரெஸ் எடுக்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு எவ்வளோ டைமண்ட் ஆகுது அப்படிங்கிறத என்னோட வீடியோ பொறுத்தளவு அதுவும் என்னோட ஐடியா பொறுத்தளவு இவ்வளோ வந்து விழுந்திருக்கு. மேபி மற்றவங்களுக்கு வந்து கம்மியாக கூட விழுந்திருக்கும், அதிகமாக கூட விழுந்திருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை. சீ இன் இந்த வீடியோ.